அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில காரைக்குடியிலிருந்து திரு பரமேஸ்வரன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குருநாதருக்கு வணக்கம் ஐயா. என்றும் இளமையாக இருப்பவரின் ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு கேள்வி. அதாவது இயற்கைங்கிறது எல்லா நேரத்திலும் இளமையாலாம் இருக்க முடியாது. அதாவது அவருடைய கேள்வியோடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒரு 70 வயசுல நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இளமையாக இருக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாக இளமை அப்படிங்கிறது எந்த பாவம் அப்படின்னு தெரிவித்துக்கு முன்னாடி, முதுமை அப்படிங்கிறது எந்த பாவம் அப்படின்னா, நம்ம 4, 8, 12 தான் சொல்லுவோம். அந்த 4வது பாவம் தான் வந்து முதுமை அப்படிங்கிறது. ஏன் 4வது பாவத்தை முதுமைன்னு சொல்கிறோன்னா, 4வது பாவங்கிறது நிலையாக அப்படியே இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஓல்டு அப்படின்னு சொல்கிறோம். 4வது பாவத்தை வந்து நம்ம நிலையான நீண்ட நாட்கள் இருக்குது. ஒரு புதுமையாக இல்லாமல் இல்லாமல் அப்படியே ஒரு பழச மாதிரியே இருக்கிற அமைப்பு தான் இந்த 4வது பாவம். அதாவது இளமையாக இருக்கிறவங்க புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் சென்ஸு இந்த மாதிரிலாம் ரொம்ப கலகலப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த இளமை அப்படிங்கிறது நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம வந்து 3வது பாவத்தை தான் இளமை, சுறுசுறுப்பு அப்படிங்கிறதுக்கு 3வது பாவம் தான். இதுக்குண்டான கிரகம் எதுனா, புதன் அப்படின்ற கிரகம் தான் அந்த 3வது பாவம். அதாவது இந்த இளமை அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான கிரகம். அதனால தான் நம்ம ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அரசவையில் சூரியன் அப்படின்னா அரசன்னு சொல்லுவோம், சந்திரன்னா ராணின்னு சொல்லுவோம், பட்டத்து ராணின்னு சொல்லுவோம், சுக்கரன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது அந்த புறத்தில் இருக்கிற பெண்கள் அல்லது டான்ஸ் ஆடக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி குருனா ராஜகுரு, அரசனுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய குரு அல்லது மந்திரி அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய்னா நம்ம என்ன சொல்லுவோம், படைத்தளபதினு சொல்லுவோம். அதேமாதிரி புதன் அப்படிங்கிறத இளவரசன் அப்படின்னு சொல்லுவோம். இளவரசன்னா எப்பவுமே ஒரு துரு துருன்னு இருப்பார். ராஜா வந்து மகாராஜாவுக்கு வந்து அதாவது வயசாகிட்ட பிறகு இளவரசன் அப்படிங்கிறது அடுத்த என்ன மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குதுல, ஒரு துரு துருன்னு ஒரு நடவடிக்கை, ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த புதன் அப்படின்ற கிரகம். அதேமாதிரி புதன் அப்படிங்கிறது இளமைங்கிறதுக்கு ரொம்ப புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம சொல்லணும். இப்போ குரு அப்படின்னா கொஞ்சம் வயோதிகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன்னா குருனாவே கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க தான் நம்ம குருன்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே. நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால், புதனுடைய நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறம், குருவோட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்கும். ஒரு மரத்தை எடுத்துக்கங்களேன், மரத்தோட இலை அப்படிங்கிறது பச்சையாக தான் இருக்கும், காயும் பச்சையாக தான் இருக்கும், பழங்கிறது என்னென்னா மஞ்சளாக போயிடும். அப்போது இந்த பச்சை அப்படிங்கிறது, அதனால தான் புதனுக்கு பச்சை நிறம் அப்படின்னு வச்சாங்க. அந்த காரகத்தை நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா புதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இளம் ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் 3வது வீடு வந்து வலுவாக இருக்கணும். முதல்ல லக்னபாவம் எந்த விதத்திலையாவது 3வது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். அதாவது லக்ன உபநட்சத்திரம் 3வது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வர மாதிரியோ, அல்லது 3, 7, 11 நட்சத்திர அதிபதியாகவே லக்ன உபநட்சத்திரம் வர மாதிரி. அதாவது இந்த புதன் என்ற கிரகம், அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல வந்து பாவத்தை பார்ப்போம். அது லக்ன பாவம் எந்த விதத்திலையாவது 3வது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். 3வது வீடு எந்த விதத்திலையும் 6, 8, 12 வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன் 3வது பாவம் வந்து நம்ம அதுக்கு 12வது வீட்டை 2, 10 நம்ம சொல்லலாம் அப்படின்னா, 3வது பாவங்கிறது ஒற்றைப்படை பாவமாக இருக்கிறதால ஒற்றைப்படை பாவத்துக்கு அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய 8, 12 தீமை தராது. அதனால் லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய 6, 8, 12 இந்த 3 பாவத்தையும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அது நல்ல அமைப்பு. மீதி இருக்க 2, 10, 2, 4, 10 தொடர்பு கொண்டாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் 3வது பாவம் ஒற்றைப்படை பாவத்தையே தொடர்பு கொண்டால் சிறப்பான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4வது பாவம் கொஞ்சம் ஜாதகத்தில் வலு கம்மியாக இருக்கணும், அது லக்னத்துக்கு சாதகமாக இருக்கணும். அப்போ தான் என்ன அப்படின்னா, அந்த முதுமை அப்படிங்கிறது விரைவில் அடையாது. அதாவது 4வது பாவங்கிறது என்னென்னா ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். அதாவது 3வது பாவத்தை நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ரீதியாக நம்ம சொல்லும்போது மெட்டபாலிக் சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது வளர்சிதை மாற்றம் சொல்லுவோம். இந்த வளர்சிதை மாற்றம் என்பது இளமையில் அதிகமாக இருக்கும், முதுமையில் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். இந்த வளர்சிதை மாற்றம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதாவது இந்த கேள்வியை வந்து அவர் இளமை அப்படிங்கிறத சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப எல்லா ஒரு நோய் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற மீனிங்கில் நான் எடுத்துக்கிறேன் நான். அப்போ இந்த லக்ன பாவமும் 3வது பாவமும் நல்லா வளர்த்துருந்து ஜாதகத்தில் வந்து குறிப்பாக இதுக்கப்புறம் 3வது பாவத்துக்கு அடுத்து என்ன பாவம்னா 11வது பாவத்தை சொல்லுவோம். ஏன் 11வது பாவம்னா, 11வது பாவம் தான் உற்சாகம், மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னா 12வது பாவத்துக்கு அது 12வது பாவமாக போயிடுது. 12வது பாவங்கிறது சோர்வுன்னு சொல்லுவோம். இந்த 12வது பாவத்தை நம்ம சோர்வுன்னு சொல்கிறதால அந்த சோர்வுக்கு அப்படியே 12வது பாவம் 11.
அப்போ பதினொன்றுங்கிறது உற்சாகம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறதால லக்ன பாவம் மூணாவது வீட்டையோ அல்லது பதினோராவது வீட்டையோ அல்லது மூணு பதினோராவது வீட்டையோ மூணாம் பாவமும் வளர்த்துருந்து பதினோராவது பாவமும் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் அது வந்து ஒரு நல்ல அமைப்பு. குறிப்பாக நாலாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாவது பாவம் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால், பலவீனமாக இருந்தால் நாலு எட்டு பன்னெண்டுங்கிற மூணு பாவமும் அந்த ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் வலு குறைந்து, அதாவது அது மூணாவது வீட்டையோ ஏழாவது வீட்டையோ பதினோராவது வீட்டையோ தொடர்பு கொண்டிருந்தால் கொஞ்சம் நல்ல அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் நடைபெறும் தசாபுத்திகள், குறிப்பாக நாற்பது வயதுக்கு மேலே நடக்கிற தசாபுத்திகள், ஏன் சின்ன வயசில் சொல்லலை அப்படின்னா நாற்பது வயசுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் நல்லா ஆக்டிவாக தான் இருப்பாங்க, சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க. அதுலேயும் ஜாதகத்தில் நிறைய பிளானட் நாலு எட்டு பண்ணுறேன்னு அப்பயே கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் அப்படியே ஒரு ரிஜிடிட்டாக இருப்பாங்க. அப்போது இந்த நாற்பது வயசுக்கு மேலே நடக்கிற தசாபுத்திகளில் தசாநாதன் எந்த விதத்திலேயாவது மூணாவது வீட்டையோ பதினோராவது வீட்டையோ தொடர்பு கொள்ள வேண்டும். ஏழாவது வீடு மூணாவது கேட்டகரியில் வச்சுக்கலாம். அதாவது ஒன் டூ த்ரீ நம்ம மார்க் போடும்போது ஃபஸ்ட்டு மூணு, அப்புறம் பதினொன்று, அப்புறம் ஏழு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் ஏழாவது வீட்டு எடுத்துக்கோன்னா ஏழாம் பாவங்கிறது எட்டு பன்னெண்டு பன்னெண்டாவது பாவமாகவும் நாலாவது வீட்டை கிட்டத்தட்ட 70% அது கொஞ்சம் குறைக்கும் அப்படிங்கிறதாலையும் லக்னத்தை சமநிலைப்படுத்தும் அப்படிங்கிறதாலையும் நம்ம ஏழாவது வீட்டை மூணாவது ரேங்காக கொடுக்குறாங்க. அதாவது இளமையாக இருக்கிற நபர்களுக்கு ஏழாவது பாவமும் வளர்த்துருக்க வேண்டும். நாலு எட்டு பன்னெண்டு, இந்த மூணு ஏழு பதினொன்றுக்கு அப்படியே பன்னெண்டாம் பாவம் நாலு எட்டு பன்னெண்டு, இந்த நாலு எட்டு பன்னெண்டு வந்து பலம் குன்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன் பலம் குன்றி இருக்க வேண்டும்னா துன்பஸ்தானம் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்கும்போது எப்போவுமே லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள், விபத்துக்கள், எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கும்போது லைஃப்பில் வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதாவது ஒருத்தர் வந்து சந்தோஷமாக இருக்காருன்னா அதுக்கு வந்து அவருக்கு ஒரு பணம் மட்டும் காரணம் இல்லை, அவருடைய அவர் சார்ந்த சூழல்கள் நல்லா இருக்கும்போது தான் ஒருத்தர் சந்தோஷமாகவும் இளமையாகவும் இருக்க முடியும். நீ நிறைய பேர் பார்த்துருக்கலாம், கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, ஒரு கிட்டத்தட்ட திருமணம் ஆகிட்டு ஒரு 40-45 வயசு வரைக்கும் நல்லா இருந்துட்டு திடீர்னு மனைவியோ அல்லது கணவனோ இறக்கும்போது அதுக்கப்புறமா இருக்கிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகிடுவாங்க. ரொம்ப டல்லாகிட்டு அவங்களால வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹெல்த்தெலாம் பார்த்திங்கன்னா கட்ட கட்ட கட்டன்னு கம்மியாகிட்டு வந்துடும். காரணம் என்னென்னா அவங்க மனசில் வந்து அவங்களுக்கு ஒரு இழப்புங்கிறது அவங்களால தாங்க முடியாத ஒரு இழப்பு வந்துட்டால நிறைய பேர், அதாவது ஆத்மாத்மா இருக்கிற தம்பதிகள்லாம் ஒருத்தர் இறந்துட்டாலும் அடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இன்னொருத்தரும் இறந்து போயிடுது. காரணம் என்னென்னா இந்த மாதிரியான இந்த மன அழுத்தம் இந்த மாதிரி அமைப்பு தான், இந்த எட்டு பன்னெண்டாவது பாவங்கள்லாம் நிறைய இருக்கும் போது இந்த மாதிரி அமைப்பு வந்துடுது. அதனால் ஒரு ஜாதகத்தில் மூணு பதினோராவது பாவங்கள் வலுவாகவும், லக்ன பாவம் மூணு பதினோராவது வீட்டையும், அதுக்கப்புறம் நாலாம் மூணாம் பாவம் மூணு பதினோராவது வீடு, நாலு பதினோராவது பாவம் நல்லா வலுவாக மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா புதன், புதன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் புதனுடைய நட்சத்திரத்திலே இருந்தால் அது சிறப்பு. எப்படி இருக்குன்னா புதன் வந்து எந்த விதத்திலையாவது மூணு ஏழு பதினோராவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாகவோ அல்லது நட்சத்திரமாகவோ அல்லது குபோப நட்சத்திரமாகவோ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் இன்ற ஸ்டார்ஸப்பு கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் கூட அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருந்துச்சுன்னா அந்த மூணாவது பாவம் பதினோராவது பாவம் ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கணும். குறிப்பாக லக்ன பாவத்தோட உபநட்சத்திரம் புதனாக இருக்கிறதோட ஒரு நல்ல அமைப்பு. பெரும்பாலான கிரகங்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து புதன் வந்து ஜாதகத்தில் ஒன்று மூணு ஏழு பதினோராவது பாவத்துக்கு உபநட்சத்திரமாகவோ நட்சத்திராதிபதியோ இருக்கும்போது என்னென்னா அங்கே இயற்கையாகவே அங்கே என்னென்னா ஜாதகருக்கு வந்து அந்த இளமை அப்படிங்கிற அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இயற்கையாக வந்துடும். அதே நேரத்தில் ஜாதகத்தில் குருவும், இங்கே குருவும் ஜாதகத்தில் வந்து ஒரு நாலு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் தொடர்பு கொள்ளாமல் அவரும் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்ல வரேன்னா குரு நான் ஏன் சொல்கிறேன்னா குருன்ற கிரகம் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து அதாவது இந்த முதுமையை வந்து தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பு. குரு வந்து யார் யாருக்கெல்லாம் நல்ல ஒற்றைப்படை பாவமாக இருக்கும் அந்த குரு வந்து கொலஸ்ட்ராலுக்கு காரகன் அப்படிங்கிறதாலையும், ரெண்டாவது வயிற்று பகுதிக்கு காரகன் அப்படிங்கிறதாலையும், அதனால தான் இங்கே சொல்ல வரேன். ஏன்னா பொதுவாகவே வயிறு வந்து ஒருத்தர் பெருசாக ஆயிட்டாவே என்னென்னா அவரால் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்லுன்னா புது குரு அப்படின்ற கிரகத்தையும் நான் எடுத்துக்க சொல்கிறேன். மூணாவது அதாவது புதன் தான் ஹீரோ இங்கே, ரெண்டாவது குரு, மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி. சனி சம்மந்தமாக இல்லாமல் ஏன் இருக்கிறேன் அப்படின்னா சனி வந்து சோம்பலுக்கு உண்டான கிரகம். அந்த சோம்பலுக்கு உண்டான கிரகம் வந்து ஜாதகத்தில் வந்து கெட்டு போயிடக்கூடாது. அதாவது சனி என்ற கிரகம் வந்து ஜாதகத்தில் நாலு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அது சோம்பல் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். ஏன்னா அது லக்னத்துக்கு பாதகமாக தரத்தால் அதனுடைய காரகங்கள் லக்னத்துக்கு சிறப்பு இருக்காது. இதே சனி வந்து மூணு ஏழு பதினொன்று வரும்போது சனிக்கு என்னென்ன காரகம் இருக்கோ அந்த காரகம் வந்து லக்னத்துக்கு தீமையை தராது.
ரெண்டாவது சனி வந்து உடம்புல கால் பகுதிக்கு காரகன், உடம்புல கால் பகுதிக்கு காரகன் அப்படிங்கிறதால அந்த கால் பகுதி வந்து நல்ல ஒரு ஆக்டிவ், நல்ல ஒரு வலுவாக இருந்தால் தான் என்னென்னா அவங்களால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். கால் பகுதி பலவீனமாக இருக்கும்போது சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அந்த வகையில் சனி அப்படின்ற கிரகமும் ஜாதகத்தில் வந்து குடும்பம் வரைக்கும் 8-12 தொடர்பு கொள்ளாமல், 6-8-12 தொடர்பு கொள்ளாமல், அதுவும் 3-7-11 பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் வந்து என்றும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுவார். அதாவது இது வரைக்கும் பேசுனது ரொம்ப ஷார்ட்கட்டாக சொன்னால், லக்ன பாவம், 3ம் பாவம், 4ம் பாவம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8-12 பாவங்கள், அதுக்கப்புறம் 11வது பாவம், இது எல்லாமே 3-11வது பாவத்தை மெஜாரிட்டியாக தொடர்பு கொள்ளும் போது, இது எல்லாமே தொடர்பு கொள்ளாது, இதில் எந்த அளவுக்கு மெஜாரிட்டியாக தொடர்பு கொள்கிறதோ அது நல்ல அமைப்பு இளமையாக இருக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது வந்து குரு ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாது, குறிப்பாக 3-11 தொடர்பு கொண்டால் ரொம்ப அற்புதமான அமைப்பு. அதேமாதிரி சனியும் 3-11 தொடர்பு கொண்டால் நல்ல அமைப்பு. நடக்கிற தசாபுத்தியில் 3-3வது வீடோ அல்லது 11வது வீடோ தசாநாதன் தொடர்பு கொள்ளணும், அல்லது 3-11 உபநட்சத்திரமாக வந்தால் கூட பரவாயில்ல, அது வந்து 6-10 இது மாதிரி தொடர்பு கொண்டாலும் பரவாயில்ல. ஏன்னா தசாநாதன் வந்து 3வது வீட்டுக்கோ அல்லது 11வது வீட்டுக்கோ உபநட்சத்திரமாக வந்துட்டாவே சந்திரன் வந்து தசாநாதனுடைய சாரத்தில் போக ஆரம்பிச்சதாக இருக்கும். அப்போ தசாநாதனுடைய சாரத்தில் போகும்போது சந்திரன் வந்து உடல் காரகன் அப்படிங்கிற வகையிலையும் மனோகாரகன் அப்படிங்கிற வகையிலையும் ஜாதகருடைய உடலையும் மனசையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடிய நிலையில் வந்துடுவார். அதனால் எந்த விதத்திலாவது தசாநாதன் 3-11வது வீட்டு தொடர்பு கொள்வது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது அவர்கள் இளமையாக நீண்ட நாட்கள் இளமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.